அன்புள்ள நாமக்கல் மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு நேரு அவர்களே, திரு வேலு அவர்களே, திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு மதிவேந்தன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் இனிய சகோதரர் கொங்கு ஈஸ்வரன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, திரு மாதேஸ்வரன் அவர்களே, திரு பிரகாஷ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பொன்னுசாமி அவர்களே, திரு ராமலிங்கம் அவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை உலகத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அன்பே அவனுடைய வழியாகும், அமிழ்தம் அவனுடைய மொழியாகும். இந்த சிறப்புமிகு பாடலை தந்த எழுச்சிமிகு கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பிறந்த மண்ணில் மழை சாரைகள் வீசும் ரம்மியான இந்த மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நாமக்கல் மாநகராட்சி சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவில் தலைவர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைத்திருக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் அவர் சிலை அமைவது மிக மிக பொருத்தமான ஒன்று. ஏன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து 1977 ஆண்டு புதுசா நாமக்கல் மாவட்டத்தையே உருவாக்கினவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தலைநகரில் உள்ள செஞ்சார்ஜி கோட்டையில் மாபெரும் கட்டடத்தை அமைச்சு அதுக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெயர் சூட்டினதும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். ஆரைக்கல் என்றும் நாமகிரி என்றும் அழைக்கப்பட்டு இன்று நாமக்கல் என பெயர் பெற்றுள்ள நகர் இது. லாரி கட்டமைப்பு மூலமா இந்தியா முழுமைக்கும் சரக்கு போக்குவரத்துக்கு அடித்தளமாக விளங்குகிற மாவட்டம் இந்த நாமக்கல். கோழி வளர்ப்பு, முட்டை உற்பத்தி, ஜவ்வரிசை ஆலைன்னு பொருளாதாரத்தை வளர்க்கிற தொழில்களும்
நன்சை புன்சை நிலகளும் நிறைஞ்ச செழிப்பான பூமி இது. வேர்வை சிந்தும் உழைப்பாளர்கள், மண்ணை போற்றும் உழவர்கள், பாட்டகலை தோழர்கள், தொழில் முனைவோர்கள்னு எல்லோரும் சமமாய் வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளம் இந்த நாமக்கல். அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்களையும், மாநிலங்களவை உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களையும், மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களையும், மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். ஆதிதிராவிட நலத்துறைக்கு அருந்ததையர் சமுதாயத்தைச் சார்ந்த மதிவேந்தன் அவர்கள் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார். புதிய பொறுப்பின் மூலமாக நம்முடைய திராவிட மாடல் அரசோட சிறப்பான முன்னெடுப்புகளை விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடைவதை அவர் உறுதி செய்வார்னு நான் நம்புகிறேன். அருந்ததீக சமுதாய மக்களுக்கு தலைவர் கலைஞர்வர்களால் வழங்கப்பட்ட 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் கடந்த 15 ஆண்டு காலமாக அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூக மேம்பாட்டில் பெற்று வரக்கூடிய மேன்மையை பார்க்கும்போது, அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவன் என்ற முறையில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிப் பணிகளில் அக்கறை கொண்டவர் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள். நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டை இதே நாமக்கல்ல சிறப்பாக நடத்தி காட்டின சாதனைக்கு சொந்தக்காரர் தம்பி ராஜேஷ்குமார். நாமக்கல் மாவட்டத்துக்காக திட்டப்பணிகளை பெறுவதில் முனைப்பாக இருக்கக்கூடியவர். என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் கையில் ஒரு கடிதம் நிச்சயமாக இருக்கும். அதில் நாமக்கல் மாவட்டத்துக்கு சாலை வேணும், பஸ் ஸ்டாண்ட் வேணும், கூட்டுறவு வங்கி வேணும், இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையோடு தான் என்னை சந்திப்பார். பார்க்க அமைதியாகவும் செயலில் புயலாகவும் இருக்கிற தம்பி ராஜேஷ்குமார், நான் வளர்த்த இளைஞர் அணியின் ப்ராடக்ட், சிறப்பாக செயல்படக்கூடிய அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் உமா ஐஏஎஸ் அவர்கள். அவர் மிக சிறப்பாக பணியாற்றி வருவதை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். அலுவலகத்திலே உட்கார்ந்து நிர்வாகம் செய்யாம காலை முதல் மாலை வரை கள ஆய்வில் ஃபீல்டு விசிட் மூலமா கண்காணிக்கிற ஆட்சியராக அவர் இருக்கிறார். மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய நாமக்கல் மாவட்ட அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.